தேடல் ஜெனியின் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஒரு அமைதியான இயற்கை பயணத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எதிர்பூ பூக்கிற காலம், அதால் இயற்கை ஊதா கலரில் கொஞ்சம் காட்சி அளிக்கும் சில இடத்துல. இப்போ நாங்கள் கார் லாங்ஷா எஸ்டேட்டில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பட்லி கோர்ஜ் அருவிக்கு அப்படி நடக்க போகிறோம். ஓகே, நீங்களும் வாங்க எங்களோட இந்த இயற்கையோட அழகை ரசிக்கிறதுக்கு. இந்த நடைப்பயணம் சுமார் 2 மைல்ஸ்லேருந்து 3 மைல்ஸ் வரலாம். இது ஒரு சுற்றி நடைப்பயணம். நாங்கள் அப்படியே நடந்து திரும்ப இந்த கார் பார்க்குக்கு தான் வரப்போகிறோம். ஒரு சுமார் 2லேருந்து 3 மணித்தாலத்துக்கு மேலே எடுக்கலாம். ஆனால் இயற்கையோடு நடக்க ரொம்ப நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேஃபேயும் இருக்குது, அப்படியே மற்ற தேவையான வசதிகளும் இதுக்கு இருக்குது. அப்படியே இந்த இயற்கை அழகை அப்படியே பார்த்துட்டு வாங்க. அங்கே தொலைவில் தெரிகிற அந்த ஊதா கலர் மலைகளை பாருங்கள், அதுதான் ஹெதர் பூ. அந்த மலை முழுக்க வந்து இந்த ஹெதர் பூ பூத்துருக்கிறபடியாக இந்த வண்ணத்தில் தெரியுது. இதுதான் ஃப்ரீ ரோட் சைட் பார்க்கிங். இது அப்படியே நேராகவே பட்லி கோர்ஜுக்கு போகலாம் இங்கே ரோட்டில் பார்க் பண்ணி. Thank you.
இங்கே இப்போ வெதர் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. அங்கங்கே மலையும் துமிக்குது. ஆனால் இந்த மலையோடையும் இந்த இயற்கையோடையும் நடக்க கொஞ்சம் நல்லா இருக்குது. பெரிய மலை இல்லை, சின்ன துமிச்சல் தான். ஆனால் கொஞ்சம் குளிராக இருக்குது. நினைக்கிறேன் வெதர் ஒரு 16-17 செல்சியஸ் மட்டும் இருக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு மாதிரி ஒரு அனுபவம் தான். இங்கே கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிக்னிக், இயற்கை ரசிக்கிறவங்க, நடைப்பயணம் அப்படியான விஷயத்துக்கு வருவாங்க. சீசன் மாறும் போது இங்கே இடம் பார்க்க வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்காக நிறைய ஃபோட்டோ எடுக்கவும் ஆட்கள் வருவாங்க. இது சின்ன அருவி தான். ஆனால் இந்த மரங்களோடையும் இந்த அருவியோட சத்தத்தோடையும் நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக மன அமைதி இருக்கும். இந்த அருவி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் சைட்டுக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் ரோட் சைட் சவுண்ட் அவ்வளோவா எங்களுக்கு கேட்காது. ஏன்னா இந்த அருவி அவ்வளோ சத்தமானது. ஓகே, அப்படியே மன நிம்மதிக்காகவும் அமைதிக்காகவும் இந்த அருவியோட இசையோடு நீங்கள் கேட்டுட்டு வாங்க.
அங்க எதுவும் நினைச்சு இந்த மரத்துல காசு இப்படி வச்சோம் என்று சொன்னால் அது நடக்கும் என்று இங்க உள்ள ஒரு நம்பிக்கை. இதுதான் கிரிண்டல்ஃபர்ட் வில்லேஜ். இந்த பட்லி கோட்டுக்கு நீங்கள் அப்படியே நேராக நடந்தீங்கன்னா கடைசியாக இந்த வில்லேஜுக்கு தான் வருவீங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரிண்டல்ஃபர்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. அப்போ கார் வசதி இல்லாதவங்க ட்ரெயின் ஸ்டேஷன் மூலியமாகவும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த வில்லேஜ் கூடுதலாக பழைய இங்கிலாண்டோட வில்லேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஓகே, இதோட நாங்கள் இந்த பயணத்தை முடிக்கிறோம். இது ஒரு நல்ல பயணமாக இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸாக மனதுக்கு அமைதியாகவும் இருந்தது. இயற்கை எப்போதும் அழகு தான். இப்படியான ஒரு இயற்கை பயணத்தோடு வந்தால் தான் மனதுக்கு நிம்மதியாகும். அடுத்தடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் என்று ஒரு புத்துணர்ச்சியோடையும் இருப்போம். ஓகே, நாங்கள் உங்களை அடுத்த பயணத்தில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.